No, no.ஒரு 1500 பட்ஜெட்ல உலகத்தோட ரிச்சஸ்ட் டெம்பிளான திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி டெம்பிளையும் அப்படியே பக்கத்துல திருவனந்தபுரம் ஜூவையும் ஃபைனலா மினி கோவான்னு அழைக்கப்படுற வர்கலால ஒன்று நாள் ஸ்டே பண்ண ரூம் சார்ஜ் சாப்பாடு பிளஸ் அப் அண்ட் டவுன் ட்ரெயின் செலவுன்னு மொத்தமா ரெண்டு நாள் ட்ரிப்பை எப்படி 1500 முடிக்கலாம் முடிச்சோம் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் நாள் நைட்டு 11 போல மதுர ஜங்ஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். அங்கிருந்து நாங்க ஒரு 7 கிளம்பணும். கரெக்டா 11:25 புனலூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிக்கணும். நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணணும் அப்படின்றனால 1 முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணிட்டோம். அப் அண்ட் டவுன் ரெண்டுக்குமே மதுரையிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு ஸ்லீப்பர் கிளாஸ்ல டிக்கெட் பார்த்தோம்னா 210 வந்துச்சு. பட் நீங்க ரிசர்வேஷன்லாம் வேணாம் அன்ரிசர்வ்டே ஓகே நினச்சிங்கன்னா அதுவும் பெட்டர் சாய்ஸ் தான். ஏன்னா மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெயின் மதுரையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். காலையில 5 போல கேரளா பார்டரை தாண்டி உள்ள ரீச் ஆயிட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போய் இறங்கின உடனே விசிட் பண்ண போற இடம் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில தான். இந்த கோவிலை பத்தின ஹிஸ்டரி நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்காக சொல்றேன், இதான் உலகத்திலேயே ரிச்சஸ்ட் டெம்பிள் சொல்றாங்க. நம்ம எல்லாம் ரிச்சஸ்ட் டெம்பிள்னா திருப்பதி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அதான் இல்ல, 2011 வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் 2011 கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா கோவில் இருக்கிற அந்த 500 மேல திறக்காத அந்த பாலவாரிகளை திறந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே தெரிஞ்சு இந்த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் டெம்பிள்னா எது அப்படின்னு. உள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படின்ற இந்த கோவிலோட ஹிஸ்டரியை பத்தி நீங்களே யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்குன்னு உடனே போயிடாதீங்க, இந்த வீடியோ ஃபுல்லா முடிச்சு போங்க. லாஸ்ட் நானே ஞாபகப்படுத்துறேன், பிகாஸ் இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். அப்பேற்பட்ட ஹிஸ்டரி வாய்ந்த ஒரு கோவிலை தான் நம்ம ஃபர்ஸ்ட் போய் விசிட் பண்ண போறோம். ஃபைனலா 7 டிராவலுக்கு அப்புறமா 6:30 போல திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கிட்டோம். காலையில சிட்டி அமைதியா இருந்தாலும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோ பஸ் பைக்னு டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பத்மநாப சுவாமி கோவிலுக்கு ஜஸ்ட் 1.3 டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்க நடந்தே வழக்கம் போல ரீச் பண்ணிட்டோம். அங்க நம்ம ஊர் மாமன்னன் மாவீரன் போஸ்டர்ஸ் எல்லாம் மலையாளத்துல. நீங்க சப்போஸ் பஸ்ல வந்தீங்கன்னா அங்கே தான் இறங்குற மாதிரி இருக்கும். அங்கிருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச்சு, ஆர்ச்சுக்குள்ளதான் ஸ்ரீ பத்மநாப சுவாமி டெம்பிள். இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க பார்த்தாலும் லாட்ரி டிக்கெட்ஸ் தான். கேரளனாலே அபிஷியலா கவர்மெண்டே நடத்துற லாட்ரியோட டிக்கெட்ஸ் அங்கங்க நிறைய சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் கோயில் பக்கம் போனா பாட்டி அம்மா பூ விப்பாங்க, ஆனா இங்க லாட்ரி டிக்கெட் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குளிச்சு ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு கோயில் கேம்பஸ்லயே பிரைவேட் இடம் நிறைய இருக்கு. ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி 20 சார்ஜ் பண்றாங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா கோயிலுக்குள்ள போலாம். ஓகே, கோவிலுக்கு போவோம். கோவில நார்மலா ஷர்ட் பேண்ட்ஸ்க்கெல்லாம் அலௌடே இல்ல. அங்க அவங்க ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ற வேஸ்டியோட உள்ள போனாதான் அலௌடு. உள்ள மொபைல் போன் கேமரா பேக்னு எதுக்குமே இருக்கும். கோவில் சரௌண்டிங் அப்படின்றனால ஃபுல்லாகவே வெஜ் ஹோட்டல்ஸ் தான். இங்கே ஆவரேஜாக ஒரு வேளை சாப்பிட 80 ஆகுது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா நம்ம ஊர் மாதிரி பரோட்டா சப்பாத்தியெல்லாம் வாங்கினோம்னா சால்னா குருமான்னு சேர்த்துலாம் தரமாட்டாங்க, அதுக்கு தனியாக பே பண்ணி வாங்கணும். ஸோ ஒரு வேலைக்கு எக்ஸாம்பிளுக்கு 3 பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம்னா 30 ஆகுது. பெரும் பரோட்டா திங்க முடியுமா? எக்ஸ்ட்ரா 40 பே பண்ணி சால்னா வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சாப்பாட்டுக்கு ஆவரேஜாக 80 போட்டுக்கோங்க. அங்கேருந்து வெளியே வந்தோம்னா நெக்ஸ்ட்டு அப்படியே 15 டிக்கெட்டு எங்கே ஜூக்கு போகிறதுக்கு பஸ்ஸில். இறங்கி உள்ளே போனோம்னா உண்மையாகவே ஆச்சரியப்படுவோம். அவ்வளோ பெரிய சிட்டிக்கு நடுவில் ஒரு பெரிய காடு, அந்த அளவுக்கு நேச்சராக பயங்கரமாக இருந்துச்சு. இதில் மழை வேற பெஞ்சிச்சா அந்த லுக்கே தனி. உள்ளே ஏதோ மியூசியம்லாம் இருக்கான். பட் நாங்கள் டைம் ஆகிடும்னு சொல்லி அங்கெல்லாம் போல ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே ஏறி லெஃப்டில் இறங்கினோம்னா ஜூக்கு போகிறதுக்கான டிக்கெட் கவுண்டரு. ஜூக்கில் போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 30. ஒரு 30 நீங்கள் 2.5 to 3 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒர்த்தான பிளேஸு. அங்கேயும் நமக்காக கிளாக் ரூம் இருக்குது, பேக் அங்கே வச்சுக்கிட்டு மொபைல் ஃபோன் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு போகலாம். அங்கேயும் பேக் வைக்கிறதுக்கு 10 சார்ஜ் பண்ணுறாங்க. ஜூக்கில் என்ட்ரி கொடுத்தோம்னா உள்ள ரைட் சைடில் நம்ம காட்டு எருமை பஃபலோவா பஃபலோ இருக்குது. 1, 2, 3 மொத்தம் 3 பஃபலோ இருக்குது. உள்ளே நிறைய இருக்குது போல், பட் நமக்கு தெரிஞ்சது 3 தான், அது வாட்டுக்கு இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் இவர் சிங்கவல் குரங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அவரு தான் தனியாலாம் உட்காந்து எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நாங்கள் கொஞ்ச நேரம் நின்று அவரை வேடிக்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் த்ரில்லிங்காக பார்த்த விஷயம்னு பார்த்தோம்னா முதல்ல தான் குரொக்கடைலு. நாம போன நேரம்னு பார்த்து எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஐ திங்க் மீனுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆவரேஜான சைஸில் முதல்ல வெயிட். அந்த வியூவை நீங்களே பாருங்கள்.
நெக்ஸ்ட் அந்த பிரிட்ஜ் மேலாம் பார்த்தோம்னா கொக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாவே காடு தான், காட்டுக்குள்ள இருக்கிற ஃபீல் தான் வரும். பட் வெளியே வண்டி போற ஹார்ன் சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையாவே தரமான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஸ்பாட் தான். நீங்களும் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. ஈமு கோழி 2-4 இது கொஞ்சம் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் நீரியானு சொல்லுவோம் இல்லையா, அதான் இது நினைக்கிறேன். நல்லா பெருசா இருந்துச்சு, மந்தமா இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி லேசியா நகராம சோம்பேறித்தனமா அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் அதுக்கு வந்து சாப்பாடு வந்துச்சு, அது ஏதோ புட்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டியரு, அதாவது மானு. மானுக்கு வச்ச ஃபுட்டை புறா தின்னதா இல்ல புறாக்கு வச்சதா மான் தின்னதானே தெரியாத அளவுக்கு புறாலாம் வரிசையா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. லைட்டா ஒரு சவுண்ட் கேட்டோம்னா புறாலாம் அப்படியே பறக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் பாகுபலி காட்டெருமை, அதோட மசில்ஸை பாருங்க, அல்டிமேட். பாகுபலி படத்துல ராணா கூட சண்டை போடும் இல்லையா, அதே பாகுபலி காட்டெருமை தான். இதோட வெயிட்டே கிட்டத்தட்ட 350-400 கிலோ இருக்கும் போல, அவ்வளோ பெருசாக பயங்கரமாக இருக்கு. 2-4-7 மொத்தம் 7 இருக்கு, உள்ள நின்று நிறைய இருக்கும் போல. நெக்ஸ்ட் நம்மளாம் ஆவலுடன் எதிர்பார்த்த லெப்பர்டு, சிங்கம் புலியால் கூட மரையேற முடியாது, ஆனால் இதால் ஏற முடியும். இப்போ கூட இதுமேலே ஏறி கீழே இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ சாரி, வீடியோ குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்புறம் நம்ம பார்த்ததுலேயே சுறுசுறுப்பாக அங்கிட்டும் கூட வாக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நம்ம நேஷனல் அனிமல். அந்த சைடு லயன் கூட ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும், நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். பட் புலியனை நம்ம மட்டும்தான் பக்கத்துலேருந்து பார்க்க முடியுது. இவருக்கு ரொம்ப பெரிய மனசு, அவர் வாக் பண்ணுறப்ப அந்த கால் தரையில் உரசுற அந்த சவுண்டை கேட்கணுமே, சும்மா வேற லெவல். இதோ இங்கே லயன் ஃபீமேலு, இது கூட ஓகே தான், டிஸ்டன்ஸ் கம்மி தான். நெக்ஸ்ட் மேல் லயனே அதோ அங்கே இருக்கு, இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெண்டுமே இருக்குது, மேலும் இருக்குது ஃபீமேலும் இருக்குது. இதுவுமே டல்லாக ஒரு மாதிரி அந்த பக்கம் திரும்பி இருக்கேன்னு பசங்க என்ன பண்ணாங்கன்னா மொபைலில் லைன் சவுண்டை போட்டு விட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபீமேல் தான் பார்த்துச்சு, மேல் பார்க்கவே இல்லை, பார்க்கலன்னு சொல்கிறத விட கண்டுக்கலை. நெக்ஸ்ட் வெள்ளைப்புலி, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வங்காள புலின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விட சைஸில் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதுவும் சேம் அதே மாதிரியே வாக் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக சிறுத்தை, இதுவுமே நல்லா பிரிஸ்காக வாக் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் நம்ம பக்கத்தில் போய் பார்க்க முடியாது, இந்த டிஸ்டன்ஸில் இருந்து தான் பார்க்க முடியும். சரி சரி, இதுதான் லாஸ்ட்டு பெரிய அனகோண்டா. தண்ணிக்குள்ளே பயங்கரமாக இருந்துச்சு, நல்ல பெரிய அனகோண்டா. எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக லஞ்சு சாப்பிட வெளியே போனோம். அங்கே போகிற வழியில் ஜூவன் மியூசியத்துக்கு உள்ளேயே ஒரு ஹோட்டலில் வாங்கப்பா சிக்கன் பிரியாணி 80 ரூபா தான் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சரி வாங்கடா போவோம்னு போனோம். பட் 80 ரூபாய்க்கு ஒரு ஒத்தனை சிக்கன் பிரியாணி, சாரி கைஸ் இருந்த பசியில் வீடியோ எடுக்க முடியலை. வெளியே கேஷியர்கிட்ட பில் பே பண்ணுற இடத்துல இந்த மாதிரி பழைய காயின்னு பழைய 1000 ரூபா நோட்லேருந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற 2000 ரூபா நோட்டு வரைக்கும் டேபிளில் ஃபுல்லாக ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, கஸ்டமரை கவர் பண்ண ஒரு நல்ல முயற்சி. நெக்ஸ்ட் அங்கேருந்து 2:40 திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். ஏன்னா எங்களோட நெக்ஸ்ட் பிளான் வர்க்காலா. வர்க்கலாக்கு 45 ரூபா டிக்கெட்டு, ஒரு 3 மணி போல் ட்ரெயின் ஏறி அங்கேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, ஒரு 45 நிமிஷம் ட்ராவல் பண்ணி 3:45 வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போதைக்கு நமக்கு 400 ரூபா செலவாயிருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் இங்கேருந்து எங்கே போனோம், எங்கே போய் ரூம் எடுத்தோம், ரெண்டு எவ்வளோ சாப்பாடு என்னன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வர்க்கலா வீடியோன்னு தனியாக கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பேக் டு பேக் அந்த வீடியோவும் அப்லோட் ஆகிடும். ஓகே கைஸ், இன்ட்ரெஸ்டிங்காக கோயில் பற்றின ஹிஸ்ட்ரி யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிப்பை இத்தோட முடிச்சுக்கோ, நெக்ஸ்ட் வீடியோவில் வர்க்கலாக்கு சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸ்டே டியூன்.